சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை திறக்கப்பட்ட நிலையில் விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், அங்கு விற்பனை எப்படி இருக்கிறது, வரத்து எந்த அளவு இருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் திவ்யா. பொங்கல் பண்டிகை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேட்டில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை இந்த பொங்கல் சிறப்பு சந்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தொடங்கப்பட்ட நிலையில் பல்வேறு பொருட்கள், அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கான தேவைப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கரும்பு, மஞ்சள் கொத்து மற்றும் பானை, தோரணம் உள்ளிட்ட பொருட்கள் என்பதும் சந்தையில் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதாகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு சந்தையில் விற்பனை என்பது சற்று மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கரும்பை பொறுத்தவரையிலுமே மதுரை மற்றும் கடலூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த இறக்குமதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கான இந்த சிறப்பு சந்தையில் பயனாளிகள் அதிக அளவு பயன்பெறக்கூடிய வகையில் விலை என்பதும் சற்று குறைவாக இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் கூட கரும்பு கட்டு ஒரு கட்டு 800 முதல் 1000 வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாகவும் சில்லறை வியாபாரிகள் தற்போது புகார் அளித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய சந்தையானது 17ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருட்களின் வரத்து என்பது சற்று குறைவாக தான் இருக்கிறது. நாளை முதல், அதாவது நாளை, நாளை மறுதினம் உள்ளிட்ட 2 தினங்களுக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு விற்பனை அதிகரிக்கும் என்றும், அதே போல பொருட்களின் வரத்து என்பதும் அதிகரிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 100 டன்னுக்கு மேலாக கரும்பும், அதே போல 75 டன்னுக்கு மேலாக மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொருட்களும் கோயம்பேடு சிறப்பு சந்தைக்கு வருவதாகவும் வியாபாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். காலை முதலில் இருந்தே பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கான தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியிருந்த நிலையில் மதியானம் முதலில் இருந்தே இந்த வரத்து என்பது குறைந்திருக்கும் காரணத்தினால் இரவு வரக்கூடிய வரத்து பொறுத்து நாளைய தினம் அந்த விற்பனை என்பது சூடுபிடிக்க தொடங்கும் என்றும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.